ஹாய், நம்ம இந்த வீடியோவில் கோகனட் புட்டிங் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேக்கெட் அகரகர் பேக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அகரகரை வந்து கட் பண்ணி அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறுற அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு தேங்காய் அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கிறோம் இல்லையா, அதுலேயே வந்து அதுலேயே ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தேங்காய் பால் வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். கட்டியாக இருந்தால் தான் வந்து கேக் வந்து நல்லா கொஞ்சம் லிக்யூடு ஃபார்முக்கு வராமல் நல்லா கட்டியாக இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு நம்ம அகரகர் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அகரகரை தண்ணி கொதிச்சிட்ட பிறகு அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். அகரகர் வந்து நல்லா கரைஞ்சி லிக்யூட் ஃபார்முக்கு வந்துடுச்சு. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு வந்து 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நீங்கள் இன்னும் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகர்லாம் நல்லா கரையணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபாஸ்டில் இது கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் ஒரு 2 தடவை சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து பாதாம் பயிரை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் வச்சுருந்தா கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பயிர் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் துருவியும் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த பாத்திரத்தில் வந்து இந்த அகரகர் கோகனட் புட்டிங்கை வந்து நீங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து மேலே வந்து பாதாம் பயிர் எல்லாம் மேலே டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நீங்கள் வந்து இப்படியே வெளியிலேயே வச்சு 1 மணி நேரம் வச்சுருந்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வந்து நல்லா கூலிங்காக வேணா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருந்து நீங்கள் வந்து நல்லா கூலிங்காக சாப்பிட்லாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தனியாக இது பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் தலை தலைன்னு வந்துச்சு. நீங்கள் வந்து தேங்காவில் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறீங்க இல்லையா, அதுலேயே வந்து நல்லா கட்டியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கோகனட் புட்டிங் வந்து நல்லா கெட்டியாக வரும். ஒரு நைஃபை எடுத்து ஓரத்தில் அப்படியே எடுத்து விடுங்க. இப்போ வந்து நம்ம கோகனட் புட்டிங்கை ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான கோகனட் புட்டிங் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.